இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவர் கும்பல்னா அண்ணாமலை கும்பல், உன்னை தூக்கி போட்டு பல்லு பதினாறையும் பேத்துருவேன் அப்படின்னு மேடையில் நின்று பேசுறதும், அரசியலா கேள்வி கேட்டோம்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம், நாங்க நீ சரியா யோக்கியமா நீ தெருவில் நிக்கிறீங்க தானே அப்படின்னு பேசுற கேவலமான ஒரு கூட்டத்தை சீமான் உருவாக்கி வச்சிருந்தார். என் ஆட்சியெல்லாம் நீ வந்துச்சுன்னு வச்சுக்க ஓடிருங்க எதிர்கருத்து பேசுறவன்லாம், பாலியெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை சுரண்டப்பட்ட போது ஆமா தவறு அப்படின்னு இவரால் சொல்ல முடியலையே, ஏன்னா இவரும் ஒரு பாலியல் குற்றவாளி, ஒரு எம்பிய ஒரு ஒரு சில்ற பையன் ஒரு உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வர தகுதியற்ற குரூப்பு, ஒரு ஒரு உள்ளாட்சி தேர்தலில் விஜயனுடைய மக்கள் மன்றத்திட்ட கூட போட்டி போட தகுதியற்ற கும்பல், எங்க கையை பிடிச்சி இழுத்துருவீங்களா? உங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு சொன்னா கையை பிடிச்சி இழுத்துருவீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள நீங்களாம் நடக்க முடியாது, எந்த தகுதியும் இல்லாத நீங்களாம் கேட்கலாமா? நீங்க என்ன கையை பிடிச்சி இழுத்து பாருங்க, கை இருக்காது, கூப்பிட்டு பாருங்க பேச வாய் இருக்காது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை நீங்க என்ன பேசுனீங்க? ரெண்டு ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்திருக்கான்னு பேசல? இதுதான் உங்க அரசியல் நாகரிகமா? வணக்கம் தோழர்களே, தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப மோசமா மட்டமா கீழ்த்தரமா போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலும் அவர்களோடு தோளுக்கு தோளாக நிற்கிற சீமான் குரூப்பும் இந்த மட்டமான பயிற்சியும் வேலையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கறோம். இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவர் கும்பல்னா அண்ணாமலை கும்பல், உன்னை தூக்கி போட்டு பல்லு பதினாறையும் பேத்திருவேன் அப்படின்னு மேடையில் நின்று பேசுறதும், அப்புறம் இங்க இந்த குரூப்பு கிட்ட ஏதாவது பிரச்சனை பச்சோம்னா, ஏதாவது அரசியலா அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனையை கூட்டினோம்னா, அரசியலா கேள்வி கேட்டோம்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம், நாங்க நீ சரியா யோக்கியமா நீ தெருவில் நிக்கிறீங்க தானே அப்படின்னு பேசுற கேவலமான ஒரு கூட்டத்தை சீமான் உருவாக்கி வச்சிருந்தார். சீமான் மட்டும் என்ன அந்த கூட்டத்தை வந்து உருவாக்கி வச்சாரா, அவரே அதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். மேடையில் நின்று செருப்ப கழட்டி செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டினுடைய எந்த தலைவரும் பேசியிருக்க முடியாது, அவ்வளவு அற்பத்தனமா நடந்துகிட்டாரு. ஒரு நாள் அதை நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணோம், அது கடுமையா பத்திரிகைகள்லாம் விமர்சனமாச்சு, தொலைக்காட்சிகள் அது விமர்சனமாச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படித்தானே பேசுவேன், இன்னைக்கா காட்டுறேன் இனிமேல் கழட்டிட்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்றது. என் ஆட்சியெல்லாம் நீ வந்துச்சுன்னு வச்சுக்க ஓடிருங்க எதிர்கருத்து பேசுறவன்லாம், முதுகுல வந்து பச்சை மட்டையை வச்சு தோலை உரிச்சு உப்ப தேய்ச்சிருவேன் அப்படின்றது, காணாமாக்கிருவேன் உங்களை எல்லாம் அப்படின்றது, தன்னை ஹீரோவா காட்டிக்கிற முயற்சி பண்றது, இதெல்லாம் தொடர்ந்து சீமான் செஞ்சுட்டே இருப்பாரு. வாய திறந்தாலே பொய் பொய் பொய், பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் பொய் பேசக்கூடியவராகவும் இருக்கிறார். இன்னைக்கு நேத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து காங்கிரஸை குறித்து விமர்சனம் செஞ்சுட்டே இருந்தாரு. சரி, அரசியலை விமர்சிக்கிறது நியாயம் தானே அப்படின்னு நம்மளும் கண்டுக்கவே இல்லை, நாமளும் அதெல்லாம் நீங்க பேசலாமான்னு சில ட்வீட் எல்லாம் போட்டு இது பண்ணோம். அதுல கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் பேசும்போது, நீங்க எல்லாம் பேசலாமா, நீங்க எல்லாம் பாலியல் குற்றவாளி பேசலாமான்னு கேட்டார். நீங்க நல்லா ஞாபகப்படுத்தணும், நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பாலியல் சுரண்டல் என்று பதிவு செய்தோம். அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, கே டி ராகவன் சொந்த கட்சி பெண்களை பாலியெல்லாம் சுரண்டி ரொம்ப கேவலமா வைக்கும் போது அந்த காணொலியை பார்த்த எல்லாரும் கோவப்பட்டோம். உங்க அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, உங்க பதவியை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு மேலிடத்துல இருந்து கீழிடத்துல வரைய ஆட்கள் தெரியுன்றதை வச்சு உங்க சொந்த கட்சி பெண்களை அடிமணியை வைப்பது என்பதான் இதுல நம்ம வெளிப்படுது அப்படின்றத நம்ம விமர்சனமா வச்சோம். 60 மணி நேரம் பாலியல் தொடர்பான வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட போது நாம் அதை கடுமையா எதிர்த்தோம், விமர்சனம் செஞ்சோம். ஆனா அதை எப்படி பார்த்தாரு அண்ணே? கே டி ராகவன் மேல எனக்கு என்னங்க, அதெல்லாம் கடந்து போங்க, அதுல என்ன இருக்கு, இதெல்லாம் எங்க உலகத்துல நடக்காதா, அவர் புதுசா செஞ்சிட்டாரு என்று பதில் சொல்லியிருந்தார். பாலியல் சுரண்டலை இவ்வளவு எளிமையா கிடக்குறாரு, உலகத்துல நடக்காதா, வேற எங்கேயும் இல்லாததா, அவர் தனியா செஞ்சிட்டாரு போங்கப்பா அப்படின்னு அதை கடந்தாரு. அப்ப நம்ம அதையும் விமர்சனம் வச்சோம், பாலியெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை சுரண்டப்பட்ட போது ஆமா தவறு அப்படின்னு இவரால சொல்ல முடியலையே, ஏன்னா இவரும் ஒரு பாலியல் குற்றவாளி. இவர் என்ன வேலை பார்த்தாரு, விஜயலட்சுமி அவர்கள் இவ்வளவு ஊடகத்தின் மூலமாக ஆதாரங்களை வெளியே போட்டிருக்கிறாங்க, அவ்வளவு ஆதாரங்கள் நம்ம எடுத்திருக்கோம். அவங்க விஜயலட்சுமி கூட அவர் பேசிட்டு இருந்த வீடியோ, விஜயலட்சுமி அவர் உரையாடின வீடியோ, விஜயலட்சுமி அவர்கள் அவரை வந்து செருப்ப கழட்டிட்டு அடிப்ப சீமான் அப்படின்னு கெட்டவர்கள் திட்டின வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அது இல்லாம பாலியல் குற்றச்சாட்டை சொல்லி என்னை ஏமாத்தி பாலியெல்லாம் என்ன சுரண்டினாரு, 2 ஆண்டுகள் என் கூட இருந்து பாலியெல்லாம் இருந்துட்டு என்னை ஏமாத்திட்டு போனாருன்னு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வரைக்கும் இருக்கு.
ஒரு கட்டத்துல பைசல் பண்ணி பேசி கீசி முடிச்சாங்க. இந்த பாலியல் குற்றச்சாட்டுல இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னைக்கு ஜெயலலிதா காலில் விழுந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு டயலாக் விட்டுட்டு இருந்தாரு இவரு. ஏன்னா பாலியல் குற்றச்சாட்டுல உள்ள பிடிச்ச அந்த அம்மா வச்சு நங்கு நங்கு மிதிச்சிடக்கூடாது அப்படின்னு. இவர் பாலியல் குற்றச்சாட்டுல அடிபட்டது மட்டும் இல்லாம பாலியல் குற்றத்தை செஞ்சது மட்டும் இல்லாம நடிகை விஜயலட்சுமி அவர்களை தொடர்ந்து மிரட்டி, இவருடைய தம்பிகளை வச்சு மிரட்டி, அவருக்கு உதவி செய்யறவங்களெல்லாம் மிரட்டி எந்த உதவியும் போகாம பாத்துக்கிட்டாரு. திரைத்துறையில அவங்களுக்கு எந்த கேரக்டரும் கிடைக்காம மிரட்டி கிரட்டி பேசி பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹரிநாடர், ஹரிநாடர் அனுப்பினா இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ். யாரு, சீமானும் ஹரிநாடரும் அண்ணன் தம்பிங்க. அப்ப அவர் வந்து அவர் அனுப்பி மிரட்டி, அவர் போய் மிரட்டினதுல இந்த பொண்ணு வந்து மருந்தை குடிச்சு செத்தாங்க. இது எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதையெல்லாம் செஞ்சு இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிற A1 அக்யூஸ்ட் யாருன்னா சீமான். இந்த A1 அக்யூஸ்டா இருந்த சீமான் கேக்குறாரு, பத்திரிகையாளர் சந்திப்புல கேக்குறாங்க, உங்களை வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லி கரூர் MP ஜோதிமணி சொல்றாங்களே, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? எங்க கேனத்தனமா பேசாம போங்க. இதெல்லாம் தொடர்ந்து பொதுவெளியில இயங்குறவங்க எங்க மேல புறவப்படுறவங்க சொல்ற குற்றச்சாட்டு தான் சொல்லலாம். பொதுவெளியில இப்படி கேட்கும் போது ஆதாரத்தை கட்டுன்னு கேட்கறது கூட இயல்புன்னு வச்சுக்கலாமே. ஆனா அவர் என்ன கேட்டாரு, எங்க நானா கையை பிடிச்சிட்டனா, நானா கூப்பிட்டனா? இது எவ்வளவு பெரிய அராஜகம், அயோக்கியத்தனமான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் இருக்க, நான் ஆம்பளை, நான் உன்னை கூப்பிட்டனா, நான் உன்னை கையை பிடிச்சிட்டனா அப்படின்ற மனநிலையை காட்டுற வார்த்தை. ஒரு MP-ய, ஒரு சில்ற பையன், ஒரு உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வர தகுதியற்ற குரூப்பு, ஒரு உள்ளாட்சி தேர்தலில் விஜயனுடைய மக்கள் மன்றத்துக்கிட்ட கூட போட்டி போட தகுதியற்ற கும்பல், ரொம்ப கேவலமா ஊர்காசப்புறம் கொள்ளையடிச்சு உண்டியல் குலுக்கி கூட்டம் நடத்துறேன்னு பேர்ல தண்ணி அடிச்சுட்டு வீடியோ வெளியிட்ட குரூப்பு, இந்த குரூப் பேசுது நான் கையை பிடிச்சி இழுத்தனா அப்படின்னு. எவ்வளவு தைரியம் தெனாவிட்டு, எங்க கையை பிடிச்சி இழுத்துருவீங்களா? உங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு சொன்னா கையை பிடிச்சி இழுத்துருவீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள நீங்களாம் நடக்க முடியாது, கொலை மிரட்டல் வர்றதுல தமிழ்நாட்டுக்குள்ள நடக்க முடியாது. பாலியல் சுரண்டல் பண்ணி பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டு பாலியல பெண்களை கேவலப்படுத்திட்டு இருக்கிற நீங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் கூட இருந்த திலீபன் சொன்னாரு, அவர் கூட இருந்த திலீபன் வெளியே வந்துட்டு ஒரு உண்மைய வெளியே போட்டு உடைச்சாரு. என்னவா, அங்க பாண்டிச்சேரியில விஜயலட்சுமின்னு ஒரு நிர்வாகி, அந்த நிர்வாகியினுடைய மகள் 22 பொண்ணு, இந்த பெருசுக்கெல்லாம் அது வந்து அந்த குழந்தை வந்து பேத்தி வயசு. இவர் பேசுறாரு, 22 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேசி அவங்க அம்மாவும் அதுக்கு சம்மதிச்சு அந்த பொண்ணு மருந்து குடிச்சு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை உயிரை காப்பாத்தி இருக்கிறாங்கன்ற விஷயத்த அவர் வெளியிடுறாரு. உங்க கூட இருந்தவங்க தானே, உங்க கூட இருந்தவங்க தானே ஆதாரப்பூர்வமா வெளியிட்டாங்க, அப்புறம் என்ன பெருசா யோசிக்கிறீங்க, பெருசா பேசுறீங்க? நானும் கையை பிடிச்சிருந்தேனா, கூப்பிட்டேனா அப்படின்னு. எவ்வளவு அநாகரிகம், யாராவது எந்த வீட்டு பெண்ணையும் இழிவுபடுத்த முடியாது. இப்ப உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க கயல்வெளியை கேவலமா பேசினாலும் நான் கேட்பேன், கயல்வெளியை இழிவா பேசினாலும் நான் கேட்பேன், கருத்தியெல்லாம் உங்களுக்கு எதிராக நிக்கிறவங்க கையலை அசிங்கமா பேசினா நான் கேட்பேன், கையலை இதே மாதிரி ஒருத்தன் கையை பிடிச்சிருந்தானா இதா அப்படின்னு கேட்டாலும் நான் கேட்பேன். ஏன்னா அது அவ்வளவு கேவலமானது. பாலியலா ஒரு பெண்ணை நான் வந்து ஆம்பளன்ற டாமினேஷன் பண்றது, அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, எந்த தகுதியும் இல்லாத நீங்க எல்லாம் கேட்கலாமா? அசிங்கமா இல்ல, நான் கூப்பிட்டேனா அப்படின்னு. நீங்க என்ன கையை பிடிச்சி இழுத்து பாருங்க, கை இருக்காது, கூப்பிட்டு பாருங்க, பேச வாய் இருக்காது. என்ன தமிழ்நாட்டுல பொறுமையா நாங்க பொறுத்து பொறுத்து போக போக ஆடுறீங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா அசிங்கம். சக பெண்களை, அரசியல் களத்துல நின்று களமாடிட்டு இருக்கிற பெண்களை, உங்க தம்பிங்க தான் அசிங்கமா அசிங்கமா பேசிட்டு இருப்பான், கேரக்டரா பேசுவான், கையில ஒரு ஆதாரம்ல பேசுவான். நீங்க ஆதாரத்தோட சிக்கிருக்கீங்க, ஆதாரத்தோட வீடியோவோட சிக்கிருக்கீங்க. போன மாசத்துக்கு முத மாசம் 50 லட்சம் ரூபா கொடுத்து அந்த பொண்ணை அமைதிப்படுத்திருக்கீங்க. நான் கேக்குறேன், நீங்க பாலியல் குற்றவாளி இல்லைன்னா எதுக்காக விஜயலட்சுமிக்கு 50 லட்சம் கொடுத்தீங்க? நீங்க நேர்மையானவர் தான், எதுக்கு 50 லட்சம் கொடுக்குறீங்க? நீங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க, என் பொது வாழ்க்கைக்கு இடையூறா அந்த பொண்ணு இது பண்றாங்கன்னு நீங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க ஏன் கொடுக்கல? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க போய் 50 லட்சம் கொடுத்து பேரம் பேசிருக்கீங்க. இது என்ன மாதிரியான அரசியல் நீங்க முதல் சொல்லுங்க. ஆனா கேட்டா நானே கையை பிடிச்சிருத்தானீங்க, அவ்வளவு ஈஸியா போச்சா பொம்பளைங்க அரசியல் இருந்தா? இதுல பொதுவாகவே இந்த கும்பலுக்கெல்லாம் ஒரு மனநிலை இருக்குங்க. என்ன மனநிலை தெரியுமா? பொம்பளைங்க எல்லாம் கேவலப்படுத்தி பாலியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டோம்னா பேச மாட்டாங்க, ஒதுங்கிப்பாங்க, நம்ம கிட்ட ஒம்பு வச்சுக்க மாட்டாங்க, அதெல்லாம் வேற ஆளை பார்க்கணும், தூக்கி போட்டு சங்கிலே மிதிப்போம், அதுக்கெல்லாம் வேற ஆளை பார்க்கணும். உங்களை மாதிரி அரை வேக்காடுகள் 1000 பேரை பார்த்து இந்த இடத்துக்கு வந்து நாங்க நிக்கிறோம். பொதுவெளியில அரசியலா
காரணமும் பதிலும் சொல்ல முடியாத நீங்க பாலியலத்தான் சொல்லுவீங்க. நாங்களாம் உங்களை நொட்டாங்க தட்டிட்டு போயிருக்கோம், நீங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அதுலயும் தெருவுல நடமாட முடியாது. மிரட்டல் கரூர்ல எம்பியா இருக்கிறவங்க தெருவுல நடக்க முடியாதான். அப்படி நாங்க முடிவு பண்ணா நீங்க தமிழ்நாட்டிலே இருக்க முடியாதுங்க. ஈசிஆர்ல உங்க வீட்டு கதவை தாண்டி வெளியே வர முடியாது. நாங்க ஜனநாயகத்தை போட்டுறதுனால நேசிக்கிறதுனாலதான் நீங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க. இல்லைன்னா உங்க அறவே காட்டுத்தனத்துக்கு நீங்க எங்கேயோ இருப்பீங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை நீங்க என்ன பேசுனீங்க? ரெண்டு ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்திருக்கான்னு பேசல? இதுதான் உங்க அரசியல் நாகரிகமா? உங்க கூட எல்லாம் எப்படி பெண்கள் வேலை பாக்குறாங்க? ஆனா நாங்க கருத்தியெல்லாம் தெளிவா இருக்கிறோம். எதிர்கட்சியில இருந்தாலும், எதிர்கட்சி பெண்கள் பாலியெல்லாம் சுரண்டப்பட்டாலும், எதிர்கட்சி பெண்கள் இழிவு செய்யப்பட்டாலும், நாங்க தெளிவா கேள்வி கேட்போம். அவங்க மீதான பாலியல் தொடர்பான அவமானத்தை தட்டி கேட்போம். ஆனா இங்க என்ன சங்கடம்னா, பக்கத்திலே தங்கச்சி சுகந்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமே அதான். சமூக தளத்துல ஒரு இடத்துல பெண் வந்து உட்காரணும்னா எத்தனை அவமானங்களை, எத்தனை இழிவுகளை, புறக்கணிப்புகளை தாண்டி பொதுவெளிக்கு வருவோம். இந்த ஊர்ல யாரு பிரச்சனைனாலும், யாரு கருத்தியா எதிர்கொள்ள முடியலன்னாலும், ஆணாக இருந்தா அவங்க வீட்டு பெண்களை கேவலப்படுத்துவாங்க. ஆணாக இருந்தா அவங்க வீட்டுல இருக்கிற மனைவி குழந்தை எல்லாத்தையும் செய்யப்படுவாங்க. அதுவே பெண்ணாக இருந்தா நேரடியா அவனை பத்தி தெரியாதா, நீ விபச்சாரி, தெருள நிக்கிறவ அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. இதெல்லாம் சகோதரி நாச்சியார் சுகந்திக்கு தெரியாதா? தெரியும் தானே. நாச்சியார் சுகந்தி அந்த இடத்துல முகத்திலேயாவது கோபத்தை காமிச்சிருக்கலாம், பேச முடியாட்டினாலும் அவங்க சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு கண்ணை மேல கொண்டு போய் அப்படி சமாளிக்கிறாங்க. இதுவே மேடைகள்ல பெண்கள் தவறா மத்தவங்கள பேசுகிற போது நாங்க பேசுறோம், அதை சுட்டி காட்டுறோம், அதுல இருக்கிற தவற சொல்லி கொடுக்குறோம். ஆனா அப்படி எதுவுமே பண்ணாம நீங்க உட்காந்து வேடிக்கை பாக்குறீங்க. நாளைக்கு உங்களை இது மாதிரி பேசுனாலும் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்றீங்களா? முத ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு நாகரிகம் இருக்கணும். ஒரு கட்சியினுடைய தலைமை தாங்கிறதுக்கு கொள்கை படிப்பும், செயல் திட்டமும், அறமும், மக்களை மதிக்கிற தன்மையும் இருக்கணும். இது எதுவுமே இல்லாம வாயில வந்ததை பேசிட்டு திரியற ஒரு அறையவே காட்டு சில்லறை தான் இந்த சீமான். அதனால நீங்க வாயில வந்ததை புறம் பேசிட்டு நீங்க பாட்டு திரிவீங்க, நாங்க வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு ஒரு போதும் நினைக்காதீங்க. ஐரோப்பிய மதம், அரேபிய மதம் அப்படின்னு இருக்கிற சிறுபான்மைகளை கேவலப்படுத்துவீங்க. பார்ப்பனர்கள் எங்களுடைய முன்னோர்கள், நீங்க இருக்கிற பார்ப்பனியத்தை கால்வழுப்புக்கு வருடுவீங்க. திராவிடம் எங்கள் எதிரினுவீங்க. ஆனா விடுதலை புலிகளுக்கு தலையில வைப்பீங்க. விடுதலை புலிகள் தங்களை திராவிடர்கள் என்று அழைச்சுக்கிட்டாங்க. ஆனா விடுதலை புலிகளை வச்சு சோத்துக்கு சம்பாதிப்பீங்க, சொரட்டி திம்பீங்க. ஆனா திராவிடத்தை எழுப்பீங்க. பெரியாரை வச்சு கஞ்சி குடிச்சிட்டு, பெரியாரை வச்சு அடையாளம் தேடிக்கிட்டு, பெரியாரை வச்சு கருப்பு சட்டை போட்டுட்டு தெரு தெருவா நடந்து இன்னைக்கு ஒரு அமைப்பு வந்த உடனே பெரியாரை இழிவுபடுத்துகிற வேலையை பார்ப்பீங்க. உங்க சித்தாந்தம் எது? உங்க அரசியல் எது? உங்க அரசியல் சரியில்லைன்றனாலதான் உங்களுக்காக உயிரை விட்ட பசங்க கூட இன்னைக்கு உங்க கூட இல்ல. உங்க கூடாரம் காலியா போச்சு. உங்ககிட்ட இருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேற வேற கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்? உங்ககிட்ட தப்பு இருக்கு, அதை நீங்க திருத்திக்கணும்னு அர்த்தம். அதை திருத்திக்கல அப்படின்னா உங்க அரசியல் எதிர்காலம் பூஜ்யமா போகும். நீங்க அரசியல் அனாதையாகி தெருவில் நிற்பீங்க. சல்லி காசுக்கு மதிக்க மாட்டாங்க மக்கள். இன்னைக்கே நிலமாதான். இனி கடைசி காலத்துல சுத்தமா தொடச்சு தூக்கி எறிஞ்சிருவானுங்க. அதனால சும்மா போறது, அந்த வீர வணக்கம் செலுத்துறது, பத்திரிகையாளர் சந்திக்கிறது, என்டர்டைன்மெண்டா பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வாய அலந்து பேசுங்க. எல்லா நேரமும் ஒரே மாதிரி நாங்க இருக்க மாட்டோம். முதல்ல அரசு இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல ஒரு பிள்ளை பாலியலா கொடுத்ததுக்கும் நடவடிக்கை எடுக்கல. இவர் மீதான குற்றச்சாட்டுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இவ்வளவு கேவலமா பேசுனதுக்கு இவருக்கு சம்மன் அனுப்பணும். பொதுவெளியில பெண்களை இழிவா பேசிட்டு எது நடந்தாலும் நாங்க தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிற மனநிலையை முதல்ல உடைக்கணும். இது சமூக நீதி அரசு என்பதால நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த A1 அக்யூஸ்டத்துக்கு உள்ள போடணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. அதுதான் ஜனநாயகம் கூட.